வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்நாள் வரைக்கும் பல காணொளிகளை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீங்க, அதில் பெற்றோர்களுக்கு உதவக்கூடிய பல செய்திகளை நீங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த பல செய்திகளையும் தொகுத்து இப்போ ஒரு சின்னதாக இன்டர்வியூ பண்ணிக்கலாமா டாக்டர்? என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிய விரும்புகிறீங்க? குழந்தைகளுக்கு பொதுவாக எதனால் சளி பிடிக்குது டாக்டர்? குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறதுக்கு காரணம் நிறையா பேர்த்துட்டு கேட்டிங்கன்னா, இவன் இனிப்பு சாப்பிட்டான் டாக்டர், மழையில் நனைஞ்சிட்டான், தலை வேர்த்துருச்சு, ஊர் மாற்றி போச்சு, பழங்கள் சாப்பிட்டான் அப்படின்னு நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனால் நம்ம சொல்லாத விஷயம் என்னென்னா, சளிங்கிறது கிருமிகள் மூலமாக பரவுது. இப்போ பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒருத்தருக்கு சளி இருக்கும், அந்த சளி பிடிச்சவரே தனக்கு தேவையான மருந்துகளை மட்டும் எடுத்துப்பார், ஆனால் வாய்க்கு முகத்துணி போட மாட்டார், இருமும்போது வாயை மூடி இருமாமலோ தலையை திருப்பி இருமாமலோ இருக்க மாட்டார், எப்போ வேணாலும் இருமிட்டு இருப்பார், எந்த துணியை வேணாலும் பயன்படுத்துவார், அவர் மற்றவங்களோட விளையாடுவார், குழந்தைகளோடு பேசுவார். இதெல்லாம் செய்யும்போது அவர்கிட்டருந்து குழந்தைகளுக்கு சளி பரவும். இதை நாம் யோசனை பண்ணுறதே இல்லை. நான் மருந்து சாப்பிட்டேன், எனக்கு சளி சரியாக போச்சு, காய்ச்சல் நின்று போச்சு, ஊசி போட்டுக்கிட்டேன், அப்புறம் எப்படி இங்கே குழந்தைக்கு வருது, எப்படியோ குழந்தைக்கு வருது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம், பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, வீட்டில் யாருக்கு சளி இருந்தாலும் சரி, நம்ம அந்த சளியை மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்கும் தடுக்கும் முயற்சிகளை செய்யணும். அதாவது கை சுத்தமாக கழுவணும், முகத்துணி அணிய வேண்டியது இருக்கும், சளி இருக்கிறவங்க பயன்படுத்தும் துணி துண்டு இவைகளையெல்லாம் தனியாக வச்சுருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, சளி வந்ததுக்கு நம்ம மருந்து சாப்பிட்டா போதுன்னு நினைக்கக்கூடாது, ஓய்வு முக்கியம். சளி பிடிச்ச குழந்தைகளை நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு உடனே அனுப்பிச்சு பார்த்துருவாங்க. நிறையா பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி யூகேஜி கூட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. வருத்தமாக இருக்குது, சளி பிடிச்ச குழந்தை பள்ளிக்கூடம் போச்சுன்னா அந்த குழந்தைகிட்டிருந்து அடுத்த குழந்தைகளுக்கு காற்றின் மூலமாக சளி கிருமிகள் பரவும். நம்ம கோவிட் காலத்தில் பெருந்தொற்று காலத்தில் இதை கற்றுக்கிட்டோம், கிருமிகள் காற்றின் மூலமாக பரவும். நிறையா படித்தோம், நிறையா கேள்விப்பட்டோம், ஆனால் அத்தனையும் அப்படியே மறந்துட்டோம். இதில் பெற்றோர்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது. அரைப்பரிச்ச அரைக்கா பறிச்ச கால் கால் பறிச்சின்னு ஒவ்வொரு பரீட்சைக்கும் கட்டாயம் வந்தே ஆகணும். சில பள்ளிக்கூடங்களில் நீங்கள் மருந்து கொடுத்துடுங்க, நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சில பள்ளிக்கூடங்கள் ஒரு கர்ச்சீஃபை குழந்தையினுடைய சட்டைப்பையில் குத்தி அனுப்பிச்சு விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து இதன் மூலம் ஒன்று, உங்கள் குழந்தைக்கு இருக்கிற சளித்தொல்லை குறையாது, ரெண்டாவது அடுத்த குழந்தைகளுக்கு பரவும். இதை பற்றிய காணொலியும் முன்னாடி இருக்குது, நேரம் கிடைக்கும் போது பாருங்கள். சரியாக சொன்னீங்க டாக்டர். சளி பிடிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் பழங்கள் மட்டும் காரணம் இல்லைங்கிறத தெளிவாக சொன்னீங்க. குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்ன டாக்டர்? வயிற்றுப்போக்கில் 95% வைரஸ் கிருமிகள்னாலே வருது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ரோட்டா வைரஸ்க்குரிய தடுப்பு மருந்து தர்றாங்க, அதை போடும்போது இப்போது அந்த வைரஸில் ஒரு 40% வைரஸ் கிருமிகள் பரவுவது இந்த தடுப்பூசி மருந்துனால் தடுக்கப்படுது. இது தவிர வேறு சில வைரஸ் கிருமிகள் இருக்குது. இந்த வைரஸ் கிருமிகளுக்கு வரக்கூடிய வயிற்றுப்போக்கு நாம் முக்கியமாக நீர் சத்து இழப்பையும் உப்பு இழப்பையும் சரியாக கவனிச்சிட்டோம்னா போதும். போதுமான உணவினை பட்டினி போடாமல் கொடுக்கணும். ஓஆர்எஸ் பொடி எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும், அதில் WHO ORS அப்படின்னு இருக்கிறத பார்த்து பார்த்து வாங்கணும். இனிப்பாக இருக்கிற ORS லிக்விடு நிறையா இருக்கும், டெட்ராபேக்கில் இருக்கும், அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு அதிகமாகும். அதனால் WHO ORS அப்படின்னு இருக்கிறத வாங்கி கொடுத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு அதிகமாகாது, நீர் சத்து குறைபாடும் சரியாகும், உப்பு சத்து குறைபாடும் சரியாகும். தாய்ப்பால் குடிச்சிட்டு இருந்தால் தயவு செய்து நிறுத்திடக்கூடாது. ஏன்னா தாய்ப்பால் எந்தவித நோய் இருந்தாலும் குழந்தைக்கு உயிர் காப்பதற்கு உதவி செய்யும். நீர் சத்து கொடுப்பதை நிறுத்தக்கூடாது, கொடுத்தா தானே வெளிக்கு போகுது, அதனால் நிறுத்துவோம்னு சொல்லி நிறுத்துவாங்க, அது தவறு. நீங்கள் கொடுக்குற ORSயோ கஞ்சியோ திரவ உணவையோ கொஞ்சம் கொஞ்சமாக 5-10 நிமிஷத்துக்கு ஒரு முறை 2 ஸ்பூனாக கொடுத்தீங்கன்னா அந்த வாந்தியும் இருக்காது, குழந்தைக்கும் உடலில் அந்த நீர் சத்து சேர்ந்துருக்கும். எவ்வளோ முறை போனாலும் கவலைப்பட வேண்டாம். உடனே நிறுத்தணும் அப்படின்னு நிறையா பேர் என்ன செய்வாங்க, இந்த லோப்ரமைட் மாத்திரை வாங்கி கொடுங்க. ஏன் டாக்டர் உடனே நிற்க மாட்டேங்குது, 5 நாளைக்கு மேலாகுதே, இதுக்கு வேறாவது அரைச்சி ஊற்றலாமா, குடல் ஏறிடுச்சா, வயிறு நீவலாமா, வயிறு தட்டலாமா, மந்திரிக்கலாமா அப்படின்னு
அறிவியலுக்கு பொருத்தமில்லாத செய்கைகள் எல்லாம் செய்வாங்க. இது எதுவும் காரணமில்லை. நான் சொன்ன மாதிரி 90% அருகிலே வைரஸ் கிருமிகள் தான். இது தவிர 10% பேருக்கு தான் நோய் தொற்றுக்கான பாக்டீரியா நோய் தொற்றுக்கான கிருமி தொற்று மருந்து தேவைப்படும். அதுலேயும் 1% பேருக்கு தான் அமீபியாசிஸ்னு சொல்லக்கூடிய கிருமியினால் வரக்கூடிய பாதிப்பு ஏற்படும். அசுத்தமான இடத்தில் வாழும் சூழல் இருக்குது, அசுத்தமான உணவு, கழிவு நீரோடு கலந்த உணவு தயாரிப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த அமீபியாசிஸ் கிருமியினுடைய மருத்துவம் தேவைப்படும். மற்றவர்களுக்கு ஓஆர்எஸ்ஸே 90% போதும். அதிகபட்சம் ரத்தம், சீதம், சளி, காய்ச்சலோடு சேர்ந்திருந்தால் நோய் தொற்று கிருமிக்கான மருந்து தேவைப்படும். 1% பேருக்கு மருத்துவர் தேவையை சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த அமீபியாசிஸ்க்குரிய வைத்தியத்தை செய்ய வேண்டியது இருக்கும். எக்காரணத்து கண்டும் லோப்ரமைட் மருந்துகள், லோமோட்டில் அந்த மாதிரி மருந்துகளையெல்லாம் சேர்த்தாதீங்க. வயிறு வயிற்றால் போகிறது குறையலாம், ஆனால் வயிறு உப்பிக்கும், குடலுக்குள்ள பாதிப்புகள் ஏற்படும், பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் நிறுத்திடும். அதனால் இவை முக்கியமில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி ஓஆர்எஸ் கஞ்சி வகைகளை கொடுத்தாவே போதும். அசுத்தமான உணவு, அசுத்தமான குடிநீர், கைகால்களை சுத்தமாக கழுவாமல் இருப்பது, ஈ மொய்த்த பண்டங்கள், சூடு அதிகமில்லாத பழமையான பண்டங்கள், ஊசி போன உணவுகள் இவைகளையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. வெளியில் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவது தவிர்ப்பது மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வெளி உணவுகளையும் எடுப்பதும் ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சுட்டி காட்டினீங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் பொழுது மூச்சு கொஞ்சம் விடுவதற்கு சிரமமாக இருந்ததுன்னா வீட்டிலேயே இப்போ நெபுலைசர் அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க. சிறிய மருத்துவமனை மாதிரியே ஆக்கிட்டாங்க நிறைய பெற்றோர்கள் வீட்டை. இந்த முறையை கடைபிடிப்பது சரியா, இதில் ஏதாவது தவறு இருக்கா டாக்டர்? நெபுலைசர் அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஒரு காணொளியில் நம்ம சொல்லியிருக்கோம். மிக அதிகமாக குழந்தைக்கு மூச்சு திணறல் இருந்தால் மட்டும்தான் நெபுலைசர் பயன்படுத்த வேணும். ஏன்னா நெபுலைசரில் பயன்படுத்தக்கூடிய மருந்து மூச்சுக்குழாய் சுருக்கத்தை உடனடியாக குறைக்கும்போது ஆக்சிஜன் தேவை மிக அதிகமாகும். இந்த மாதிரி மிக பாதிப்புள்ள குழந்தைக்கு நெபுலைசரை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டு. ஒன்று, குழந்தைக்கு எப்போது நிலைமை மோசமாகுது நம்மளுக்கு தெரியாது, தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தோம்னா. ரெண்டாவது, மிக அதிகமான பாதிப்புள்ள குழந்தைக்கு வெறும் ஆக்சிஜன் வைக்காமல் வீட்டிலேயே நெபுலைசர் மெஷினில் நெபுலைஸ் பண்ணோம்னா திடீரென்று ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையும் போது மூச்சு நிறுத்தக்கூடிய ஆபத்து இருக்குது. அதனால் மருத்துவருடைய ஆலோசனையின்றி வீட்டிலேயே வைப்பது தவறு. வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் குழந்தைக்கு நாள்பட்ட தொல்லை இருந்ததுன்னா அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க, ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் கொடுத்துருப்பாங்க, அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இது எதுவும் இல்லாமல் வெறும் வழக்கமாக வைக்கக்கூடிய நெபுலைசரை வீட்டில் வைக்கிறது குழந்தைக்கு ஆபத்தை கொண்டு வரும். ஏன்னா நோயினுடைய தீவிரம் தெரியாது, குழந்தைக்கு தொல்லை அதிகமாகுதுங்கிறத விட குழந்தை நல்லா இருக்குன்னு நாம் நினச்சிட்ருப்போம். திடீர்னு மிக அதிகமாக தொல்லை இருக்கும்போது உடனடியாக ஆக்சிஜன் தேவை அதிகமாகும்போது மூச்சை நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. பல கேள்விகளுக்கு பெற்றோர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணத்திலும் எடுத்து சொன்னீங்க. நன்றி டாக்டர். நன்றி.